கிரைஸ்ட் தி லார்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அவருக்கும் வணக்கம். நண்பர்களே, கருங்கல் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைந்த நினைவு தினம், தலைவர் முனைவர் ராயப்பன் அவர்கள் தலைமையில் எஸ்ஜிஎஸ் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தலைமை உரை முனைவர் கப்பியறை ராயப்பன். லாட்ஜ் என்று சொல்லக்கூடிய தங்குமிடத்தை 3-4 தினங்கள் ஒழுங்குபடுத்த, மேலும் நமது கருங்கல் தமிழ்ச்சங்கத்தின் இடம் வாங்கும் விதத்திற்கு வகைக்காக 1 லட்சம் ரூபாயை நன்கொடையாகவும் வழங்கி சிறப்பித்த நமது அனைவர் சார்பிலே வருகின்ற நீங்கள் பார்த்திருக்க, உங்களுக்கு அறிந்திருக்க நியாயம் இல்லை. குமரி எல்லை போர் தியாகி, சென்னையில இன்றைக்கு லட்சக்கணக்கான குமரி மாவட்டத்து மக்கள் அவரால் வாழ்க்கை பெற்றிருக்கின்றார்கள், வீட்டு வசதியை பெற்றிருக்கின்றார்கள். எஸ்ஜிஎஸ் தாளாளர் திரு மார்டின், 7-ஸ்டார் திரு கார்ட்வெட், எஸ்ஜிஎஸ் முதல்வர் திரு சாலமன், ஓய்வு பெற்ற மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சேவிங் கிராஸ். இந்த நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆசான்கள் என்று சிலர் இருந்தார்கள். எதிலே ஆசான்கள் என்றால், மருத்துவத்திலேயும் அடிமுறை, சிரமாடி எசியனாடி ஒட்டிச்சவடு முறை, இந்த அடிமுறையிலேயும் ஆசான்கள். ஒவ்வொரு ஆசான்களை 25, 25, 30, 40 சீரர்கள் அவர்களுக்கு இந்த வித்தை தெரியும். அது கேரள மாநிலத்திலே மன்னர்கள் உதவி தேவைப்பட்டால் நம்முடைய ஆசான்களை அழைப்பார்கள், சின்ன படையோடு கூட போவார்கள், எதிரியை வெட்டுவார்கள். அப்படி இருக்கிற வேளையிலே இந்த ஆசான்களில் சிலர் 8 வீட்டு பிள்ளைமார் பக்கத்திலே சேர்ந்து விட்டார்கள். மாத்திரண்ட வர்மாவுக்கு பெரிய சுமையாக போயிட்டு, ஆகையினாலே அவருக்கு புத்தி சொன்ன அந்த தலைக்குளத்திலே உள்ள வேலுத்தம்பி தளவாய் இன்னும் அங்கிருந்த பல பிரதானிகள் எல்லாம் இந்த நாடாமரை நம்ப முடியாது, அங்கு தனி போலீஸ் படை வேணும்னு வட கர்நாடக மாநிலத்திலே இருந்து ஒரு 1000 குடும்பங்களை இறக்குமதி பண்ணினார். அவர்கள் தான் நாய பரம்பரையினர், அவர்களுக்கு தான் பூமி கொடுக்கப்பட்டது, நம்முடைய பூமி புடுங்கி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, எல்லா வசதிகளும் செய்யப்பட்டது. அதனால நாம் வளமைப்பட்டு போனோம், அடிமைப்படுத்தப்படும் எந்த அளவுக்கு வலிமை அடிமை என்று சொன்னார்கள். புது துணி வாங்கி தொகுத்து தான் கொடுக்கணும். வீட்டில் ஜன்னல் வைக்கணும் சொன்னாக்க அந்த தனி வழி போடணும், வீடு ஓடினாலும் வந்துட்டணும், ஓட்டினால வேலைக்கூடாது, பெண்களுக்கு வெறும் கொடுமை, இடுப்புக்கு மேல துணி அணிய கூடாது, அது கொடுமை. மாறுவதற்கு வழி போட்டாங்க. இப்படி ஒரு நாடார் பெண் புல் அறுப்பதற்கு போன வழி இல்லை, அந்த வரி விதிக்கக்கூடிய அதிகாரி வந்தார். உன்னுடைய மார்புகத்தில் இவ்வளவு வரின்னு சொன்னான். என்ன மார்புகத்து வரியான்னு அந்த புல் அறுக்க வைத்திருந்த அந்த அறிவாளர்கள் மார்புகத்தை அறுத்து அவன் மூஞ்சியலை நடந்த வரலாறு. இப்படி பல 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 கொடுமை, இந்த கொடுமைகளை எல்லாம் சகித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இந்த தனியார் மாவட்டத்து மக்கள் இல்லை. அங்கங்கே சில குழப்பங்கள் பண்ணத்தான் செய்தார்கள். முக்கியமா முன்ன நின்றது பொம்பளைகள் கண்ணுங்களை கழுவி போட்டிருக்கிய ஒரு மீன் வாங்க வந்தார், தன்னுடைய தோல்ல ஒரு துணியை போட்டு மார்புகத்தை மறைச்சிருந்தார். கொஞ்சம் வந்து இந்த நாயர் பரம்பரையிலோ அதிக ஒரு துணியை இழுத்தான், இவன் உடனேயே வீட்டுக்கு ஓடலாம், சும்மா பயந்து ஓடல, வீட்டிலிருந்து ஒரு விளக்கு மாவு எடுத்துக்கிட்டு வந்தா, எழுத கையில் ஒரு கேள்வி இருந்து அதை மீன் வாங்கக்கூடிய தோழி, இந்த முதல்ல தோழியால ஒரு இடி அடுத்த விளக்கு மாதிரி. இதை பார்த்து கொண்டிருந்த நாடார் பார்த்து எல்லாம் கையில் எடுத்து சீத்தார்கள், அங்கே அவமானமாக போயிட்டு. இது மட்டும் இல்லை, குலசேகரத்து பக்கத்தில் குடும்பங்களும் ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு நாயர் இருந்தான், 13 ஏக்கரமும் இருக்குதான், அதில் நாடாமார்கள் வேலை செஞ்சுக்கணும், அந்த தங்கப்பன் என்று ஒருவன், அவன் பதிவாக வேலை செய்யக்கூடியவன், அவனுக்கு அவங்க பூமியில் ஒரு சின்ன ஓனை குடிசை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தான். அதுக்கு மனைவியும்
இந்த சம்பளம் கொடுக்குற சம்பளம் போதாது, ஏதாவது கொஞ்சம் அரிசிய நெல்லை கொடுப்போம், அவ்வளவுதான் அவங்களுக்கு சம்பளம். கொஞ்சம் காசு வேணுமான ஒரு நாள் வெளியே வேலைக்கு போயிட்டான். வீட்டில் அவங்க பார்க்கறதுனாலே வீடு யானையினாலே மிதித்து அழிக்கப்பட்டிருக்க. என்னன்னு கேட்டா, இவருடைய மனைவி குழந்தை பிறந்த நெஞ்சு நல்லதாக இருந்தேன், அந்த பொண்ணு மங்கலம் உள்ள அவன் புருஷன் எங்கேயானு கேட்டான். அவர் உள்ளே இந்த இனத்துடைய பற்று இருந்தது அப்போதுதான் நமக்கு தெரிந்தது. இப்படி இந்த வரலாறு பெரிய வரலாறு, அந்த வரலாறு குஞ்சத்தை விட்டு நம்மளை சொல்லுவார்கள். இங்கே இந்த பாவத்தை முழுக்க சொல்ல முடியலை, அது ஒரு அமைதியாக கேட்ட உங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலம் ஒரு இனப்பற்று, ஒரு மொழிப்பற்று, ஒரு தேசப்பற்று இருக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி வந்தால் நினைச்சு கொண்டுதான். நிகழ்ச்சி தொகுப்பு MS தாஸ், தியாகிகளுக்கு அஞ்சலி. குமரி எல்லை போராளி திரு நாஞ்சல் கே நேசையா. அங்கே போய் அஞ்சாவது வரையில் அங்கே படித்தேன். ரெண்டாவது கிளாஸ் ஒன்று ரெண்டு வந்து குண்டத்தோட சர்ச்சில் இருந்த ஸ்கூல். அப்போது தமிழ் மலையாளம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிற போது அந்த இடத்துல எனக்கு மதத்தால் கிறிஸ்தவர்கள் வந்து இந்து கிறிஸ்தவர்கள்ங்கிற ஒரு பாகுபாடில் என்ன அந்த ரெண்டாவது தொண்டத்தர ஸ்கூலில் ரெண்டாவது படித்த என்ன படிக்கப்படும் சேர்க்கல. அதனால் அது அரசு ஸ்கூல் வாத்தியாவில், அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி வாத்தியாவில ஸ்கூலில் தான் நான் படித்தேன் மலையாளம். 56 SSLC பாஸ் பண்ணேன். அந்த 56 SSLC பாஸ் பண்ணதுக்கு ரெண்டில் ஒரு தடவை தோத்துக்கிட்டேன். அப்புறம் SSLC-ல தோத்துக்கிட்டேன் ஒரு சப்ஜெக்டில். அப்போது ஃபுல் எந்த சாய்ஸும் கிடையாது, மொத்த சப்ஜெக்டும் எழுதணும். ஒரு சப்ஜெக்ட் ஃபெயிலானால் கூட, ஒரு செகண்ட் பேப்பர் ஃபெயிலான கூட எல்லாமே திரும்பவும் அதே எல்லாமே எழுதணும். அப்போது திருவாங்கூர் கொச்சியில் ஹிந்தி கம்பல்சரியாக நம்ம படிக்கணும், ஹிந்தி படிக்கணும் படிக்கணும் அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. கேரளாவிலிருந்து கேரளாங்கிறது நம்ம இன்னையிலிருந்து தான் கேரளா, அங்கே இன்னையிலிருந்து தான் நம்ம தமிழ்நாடு, சுத்த தமிழ்நாடு. தமிழ்நாடு 1/11 56 தான் நமக்கு தமிழ்நாடு ஆரம்பிச்சது. 1/11 தான் கேரளா. அதுக்கு முன்னாடி திருவிதாங்கூர் கொச்சி, திருவிதாங்கூர் கொச்சியில் இருந்து தான் நமது மாவட்டம் பிரிஞ்சது. நமது மாவட்டம் பிரிகிறதுக்கு 6 MLA தொகுதி தான் நமக்கு கிடைச்சது. 12 MLA தொகுதிகளில் 6 MLA தொகுதி தான் நமக்கு கிடைச்சது. 6 தொகுதி இப்போது கேரளத்தில் இருக்குது. மொழி வாரியாக நம்ம 12 தொகுதியில் ஜெயித்தோம். ஆனால் நமக்கு அந்த மொழி வாரியாக மாநிலம் பிரிக்கலை. மொழி வாரியாக பிரிக்கிறதுக்கு தான் டெல்லியில் வந்து சட்டம் ஏற்றினாங்க. ஆனால் அதுபடி பிரிக்கலை. மொழி வாரியாக பிரிக்கணும்னா இன்னும் ஒரு 6 MLA தொகுதி அந்த பகுதியில் இருக்கு, கேரளாவில் இருக்கு, இங்கே கேரளாவில் இருக்கு. 2 MP தொகுதி, அதில் 1 நேசமணி, 1 ரசாக், 2 MP-கள் பிரிச்சாங்க. நான் 1954 9வது கருங்கல் தனியார் ஸ்கூலில் படித்தேன். சிலையநாடார் ஸ்கூலு பாலூர் பக்கத்தில் இருக்குது, அதில் படித்தேன். படிச்சுட்டு அப்போதைக்கு பெரிய அளவில் நேசமணி தலைமையில் பெரிய கேரளாவை ஆண்டிட்டு இருந்தது அப்போதைய முதல் மந்திரி பட்டம் தாணு பிள்ளை. அவருக்கு பயங்கரமான மலையாள வரியன், அது எது அவர் மலையாளத்துக்கு எல்லாம் செய்தார். தமிழர்களுக்கு தமிழர் முறக்கணும், தமிழ் ரோடு கூட போடல, ரோடில் இருக்கிற ஜல்லியை கூட டெண்டர் விட்டு ஆரம்பிக்கிற சமயத்தில் ரோடில் போட்ட ஜல்லியை கூட மாறிட்டு கேரளா கொண்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலவரம் இருந்தது. அப்போதைக்கு நான் 54 பெரிய அளவில் போராட்டம் நடந்தது. எங்களுக்கு நான் ஸ்கூலுக்கு போனேன், கருங்கலை ஸ்கூலுக்கு போனேன். அப்போ போகிறபோது வந்து பெரிய அளவில் இது அப்தான் நடந்தது. அப்போதைக்கு மீறி ஒரு ஹை ஸ்கூல் இது நம்ம பிரைமரி ஸ்கூலு, மிடில் ஸ்கூல் இதெல்லாம் பரிசு குழுக்கள் துவக்கி வைத்தல். நன்றி, வணக்கம்.